அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஆளுமை பண்பு என்பது அனைவர் வாழ்விலும் இன்றியமையாத ஒரு அம்சமாக பரிணமித்துள்ளது. உழவு உற்பத்தியுடன் நிற்காமல் வேறு கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயம் இளைய தலைமுறைக்கு ஏற்பட்டுள்ளது. தொழில்நுட்ப அறிவோடு மேலாண்மையை அறிவது நல்லது. குறிப்பாக ஊரக இளைஞர் தொழில் முனைவோர் மத்தியில் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் சிந்தனை அறுவடை என்னும் நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உலகளாவிய மேலாண்மை தத்துவங்களின் சாரம் கவிதை வடிவில் படைக்கப்பட்டுள்ளது. மேலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே நமது வள்ளுவ பெருந்தகை இன்று சொல்லப்படும் மேலாண்மை கருத்துக்களை எவ்வளவு நுட்பமாக கையாண்டுள்ளார் என்ற வியத்தகு உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறோம். இந்த கவிதைகளை பாரத ஸ்டேட் வங்கியின் மேனாள் துணை பொது மேலாளர் திரு கிருஷ்ணன் அவர்கள் படைத்துள்ளார். 30 ஆண்டுகளுக்கும் மேல் வங்கியில் பணியாற்றி மேலாண்மை அனுபவம் பெற்றவர். வேளாண் பட்டதாரி, CAIIB என்னும் பட்டய சான்றிதழ் பெற்றுள்ளவர். பொதுவாக மேலாண்மை தத்துவங்கள் பற்றிய செய்திகள் தமிழில் குறைவாகவே உள்ளன. அதை நினைவில் கொண்டே சிந்தனை அறுவடை என்னும் இந்த படைப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. பக்கம் பக்கமாக படிக்க வேண்டிய மேலாண்மை செய்திகளை சிக்கன சொற்களில் பக்குவமாக வக்கனையாக தக்க முறையில் சொல்லியிருக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள். இந்த வார சிந்தனை அறுவடையில் இடம்பெறுவது எந்த மனநிலையில் நீங்கள்? 2 மனிதர்களின் எண்ண பரிவர்த்தனை, இடையில் ஏற்படும் இன்னல்கள் எத்தனை எத்தனை. ஒவ்வொரு மனிதனும் பெற்றோர், வளர்த்தோர், குழந்தை என்ற 3 வித மனநிலைக்கு ஆட்படுவது உளவியல் பார்வை. பார்வை சொல்லும் பல தீர்வை, மனது சொல்வதை கேட்பது குழந்தை மனநிலை, புத்தி சொல்வது மட்டும் ஒத்துக்கொள்வது வளர்ந்தவன் மனநிலை. மனம் புத்தி இணைந்த கலவை பெற்றோர் மனநிலை. கலவையில் புத்தி அதிகம் கலந்தால் கண்டிப்பான பெற்றோர், கலவையில் இதயம் அதிகம் கண்டால் கனிவான பெற்றோர். உணர்வுகளுக்கு முன்னிலை கனிவான பெற்றோர் மனநிலை. கடமையை மட்டும் சொல்லும் கண்டிப்பான பெற்றோர் மனநிலை. வளர்ந்தவன் மனநிலை, தரவுகளுடன் உறவு, உணர்வுகளிடம் விலகு. மூளைக்கு மட்டுமே வேலை, உணர்வுகள் தள்ளிவை ஒரு மூளை. குழந்தை மனநிலை 3. இயல்பான குழந்தை மனம், எழும் உணர்வுகளை எதிர்பார்ப்பை அப்படியே காட்டும் குணம். அனுசரிக்கும் குழந்தை மனம் சிலவற்றை விரும்பும், வேண்டாம் என்றால் விலகும். சுட்டி குழந்தை மனம் விரும்பியதை நிறைவேற்றும் திறம், மாற்றி யோசித்து வெற்றி கொடி நாட்டும் ரகம். அடம் பிடிக்காது அணுகுமுறை மாற்றி வெற்றி தேர் வடம் பிடிக்கும். 6 மனமும் ஆழ்மனதின் கூறு. இந்த 6 வித மனநிலையே 2 மனிதர்களின் எண்ணப் பரிமாற்ற ஆணி வேறு. இந்த 6 1 நின்று பேசும், 6 அடிக்கடி மாறும். அடுத்தவன் மனநிலை ஒத்திருந்தால் உவகை வீசும், ஒவ்வாமை உறவு அடையும் மோசம். சிறந்த மனநிலை என்ற ஒன்றில்லை. உறவில் விரிசல் வேண்டாம், ஒருவர் நினைத்தாலும் உருவாவது இல்லை தொல்லை. அடுத்தவன் மனநிலை அறிந்து தேவைப்பட்டால் நம் மனநிலையை மாற்றுவதே நல் அறிவின் எல்லை. கண்டிப்பான பெற்றோர் அறிவுரை கிடைக்கும், ஆறுதல் கிடைக்குமா? கனிவான பெற்றோர் கருணை கிடைக்கும், காரியம் நடக்குமா? வளர்ந்தோர் மனநிலை மூளையின் தீர்ப்பு, உணர்வுகள் புறக்கணிப்பு. மூளையின் தீர்ப்பில் ஆணவமும் ஒளிந்து எட்டி பார்க்கும் குழந்தை மனநிலை. எதிர்பார்ப்புகள் மட்டும் அடுத்தவன் நிலைமை மறந்து ஆசையை மட்டும் சுட்டும். 2 மனித உறவில் சாதிப்பது வேறு, சந்தோஷம் அடைவது வேறு. சாதிப்பதால் மட்டுமே சந்தோஷம் அடைய முடியுமா கூறு. இருப்பதாலும் மகிழ்ச்சி வரும், இழப்பும் களிப்பு தரும். எவரிடம் இழக்கிறோம் என்பதை பொறுத்து. விட்டுக் கொடுப்பவன் தோற்பது இல்லை, விட்டுக் கொடுப்பவன் கெட்டுப் போவதில்லை. தட்டி பறிப்பவனுக்கு வெற்றி கிட்டுவது இல்லை. மனிதனின் குணவடிவு 5 வயதுகளில் நிறைவு, நவீன உளவியல் முடிவு. 5 வயதுகளில் தான் பார்த்த பெற்றோர் மற்றோர் வினைக்கு ஆற்றும் எதிர்வினை. செயல்மொழி உணர்வு முற்றாக சித்தத்தில் பதிவு.
பயம், வெறுப்பு, சினம் பதிந்துவிடும் ஆள் மனம். மீதி நாட்களில் வெளிப்படுத்தும் செயல், மொழி, உணர்வு சித்தப்பதிவின் பிரதிபலிப்பே. பழைய பதிவு அழிவதில்லை, விழுமியம் பெருக்கிய மீள்பதிவு செய்ய தடையில்லை. ஒலி நாடாவில் மீள்பதிவு செய்வது போல மாற்றலாம். உணர்வு நிகழ்வு இணைந்து இருப்பதே நினைவு பதிவு. பழைய நினைவுகளை நினைவு கூறும் வேலை, அதே உணர்வுகள் பொங்கிடும். பதிந்த உணர்வுகள் மறையாமல் அப்படியே தங்கிடும். விழுமியங்களை பெருக்கு, புதிய ஆளுமை உருவாக்கு. விழுமியம் நிறைந்த மீள்பதிவு ஒளிமய நேர்மறை உணர்வு பொழிவு. ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா? உளவியல் நோட்டம் பல உண்மைகளை காட்டும். உளவியல் பழமொழி, உள்வாங்க சிறிது நேரம் செலவழி. தொடர்வது இன்றைய தகவல். இதில் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பள்ளிப்பேட்டையைச் சேர்ந்த சத்யசீலன் அவர்களது ஒருங்கிணைந்த பண்ணை பற்றி பார்க்கவிருக்கிறோம். தென்னை, சப்போட்டா, கொய்யா உள்ளிட்ட பல்வேறு மரங்களுக்கு நடுவே கடகநாத் அசில் ரக கோழிகளை வளர்த்து வருகிறார். கூண்டுகளில் வளர்க்காமல் திறந்த வெளியில் கோழிகள் மேய்வதால் அவை ஆரோக்கியமானதாகவும் சத்தானதாகவும் காணப்படுகின்றன. இதனால் இவரது இடத்துக்கே மக்கள் நேரில் வந்து இறைச்சி மற்றும் முட்டைகளை வாங்கிச் செல்கின்றனர். நிதி தொடர்பான தொழில் நடத்தி வந்தவர் அதில் நிறைய சிரமங்கள் இருந்ததால் அதை உதறி தள்ளிவிட்டு கோழி வளர்ப்பில் முழு நேரத்தையும் செலவழித்து வருகிறார். வாருங்கள், சத்யசீலன் அவர்களது அனுபவங்களை பார்ப்போம். வணக்கம்யா. என் பேர் சத்யசீலன். அச்சரப்பாங்கம் பக்கத்தில் பள்ளிப்பேட்டை வில்லேஜ் ராசி கார்டன் நம்ம இருக்கிற இடம். நம்மளது ஒரு 100 தென்னமரத்துக்கு மேலே இருக்குது. வந்து கலந்து கோழி, ஆடு, மாடு எல்லாம் கலந்து பண்ணிகிட்ருக்குறோம். மெயினாக பார்த்திங்கன்னா கோழி நம்மகிட்ட கொஞ்சம் வளர்ப்பு இருக்குது. மக்கள் வந்து கோழி முட்டைக்காக வாங்கிட்டு போவாங்க, கோழி கறிக்காக வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் இப்போ கோழி கொஞ்சம் நல்லா, நம்ம பண்ணுற விவசாயத்தில் கோழி கொஞ்சம் நல்லா நமக்கு ஈல்டாக தெரியுது, கொஞ்சம் லாபமாக தெரியும்னு வச்சிங்களா. மற்றபடி நம்ம கடக்நாத்து அசில் கிராஸு, மீதி வந்து முட்டைக்காக நான் வந்து மேக்ஸிமம் கடக்நாத் கருங்கோழி தான் வச்சிட்ருக்குறோம். இது நார்மலாக நம்ம அசில் கிராஸு, நாட்டுக்கோழி, ஃபியூர் நாட்டுக்கோழி எல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் இங்கே அச்சரப்பாங்க பக்கத்தில் இருக்கிறனால அந்த கோழி இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நேச்சுரலாக இயற்கையாக சாப்பிட்ணும், நம்ம இயற்கை முறையில் வளர்ந்த கோழி நம்ம கறி வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் தெரிஞ்சவங்க தேடி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. மற்றபடி கறி கடையில் வந்து விரும்ப மாட்டாங்க, மேக்ஸிமம் இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க போய் வெளியில் க்ளீன் பண்ணி வச்சுக்குவாங்க. முட்டையும் ஒரிஜினலாக நம்ம கிடைக்கிறதுனால இங்கே வந்து லைவாக வேணும், ஒரிஜினலாக வேணும் நேராக தேடி வராங்க. நம்ம 2 கிலோமீட்டர் உள்ளே தான் இருக்கிறோம், இருந்தாலும் தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், இது கோழி எனக்கு வளர்க்க எப்படி ஐடியா வந்துச்சுன்னா, முதல்ல கொரோனாவுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஃபைனான்ஸு இது மாதிரி பண்ணியிருந்தோம். அது கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாம் வசூல் மற்றெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த ஒரு ரொம்ப டென்ஷனாகவே சுற்றிட்டு இருப்போம், ஃபைனான்ஸு வசூல் போகிறது அதெல்லாம் அதெல்லாம் சரி வேணாம். நமக்கு தோட்டம் இருக்குதுல, ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் பக்கமாக இருக்கும். சரி, இங்கே நம்ம எதனா பண்ணுவோம். அந்த லாக்டவுன் வீட்லேயே இருக்கும்போது நம்ம பக்கத்தில் ஜெயச்சந்திரன் சார் ஒத்துருக்கிறார், சமூக ஆர்வலர் இருக்கிற அவர் தான் சொன்னார், நீ கோழி கான்செப்ட் எடுங்க நல்லாயிருக்கும், நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், நம்ம எந்த டென்ஷனும் இருக்காது. ஒரு நம்ம வீட்டில் இருக்கிங்க கூட, அந்த நம்ம வெளியில் போனால் கூட வீட்டில் இருக்க அந்த பிஸ்னஸை பார்த்துக்குவாங்க, அந்த கோழி இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. நாங்கள் அந்த அடிப்பில் சும்மா ஒரு 10-20 கோழி தான் வாங்கி விட்டோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து குழி முட்டை போட நம்ம கோழியில் வைக்கிறதா சிங்கிப்பாட்டில் கொஞ்சம் முட்டை வச்சோம்னா நம்ம ஈல்டு அதிகமாகணும். ஒரு 100 முட்டையை வச்சு அப்படியே உற்பத்தி பண்ணோம். பரவாயில்லைங்க, அது நமக்கு டைமுக்கு நம்ம இல்லைனாலும் பெரிய மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. நம்ம வீட்லேயும் சொல்லிட்டு போயிடலாம், பசங்கள்கிட்ட ஸ்கூல் படிக்கிற பசங்கள்கிட்ட கூட சொல்லிவிட்டு இந்த மாதிரி முட்டையை திருப்பி வைக்கிறது, இங்கிப்பாட்டில் திருப்பி வச்சுக்கிட்டு முட்டையை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, அந்த வேலைலாம் குழந்தைங்களே பார்த்துவாங்க. வர மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களே பார்த்துவாங்க. இதுக்காக ஒரு சம்பளத்துக்கு ஆளை போட்டு பார்க்குற அளவுக்கு இதில் பெரிய வேலை கிடையாது. ஷெட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஷெட்டை போட்டுக்கிட்டு அதில் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அதை ஏன்னா ஒரு இடத்துல போய் கடன் வாங்கி வாங்கி இன்னொருத்தர் நம்ம பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்க, மிடிலாக இருக்கிறவங்க அதுக்கு ஒரு 50,000 செலவு பண்ணதை விட எங்கன்னா மிச்சம் மீதியாக இருக்கிற அந்த கைலாங்கடைக்கிற ஷெட்டு கிட்டு சீட்டு ஓட்ட ஓட்ட சுற்றிக்கு நம்ம அழகாக ஷெட்டு மாதிரி போட்டு கோழி நிலையாமல் இருக்கணும், நைட்டு மட்டும் ஏறி தங்கணும், அவ்வளோதான் நம்ம இது. பகலில் நம்ம மரத்தடிக்கு போய் எங்கே வேணாலும் பண்ணி அது பாட்டுக்கு பொறுக்கிட்டு பூச்சி புழு தின்னுட்டு நிம்மதியாக இருந்துட்டு போவோம். நைட்டில் அது சேஃப்டி, ஏன்னா நாய் பிடிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, பாம்பு கம்பு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, அதுக்காக தான் ஷெட்டு. மற்றபடி வேறு அந்த ஷெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்கலாம், எல்லாம் பார்த்திங்கன்னா பழைய பொருளை வச்சு தான் பண்ணியிருப்போம். என்கிட்ட அந்த வேலை செஞ்சாலும் மிச்சம் இதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு வச்சுருப்போம், அந்த பொருள் வச்சு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா பழைய பீரோனுடைய தகடியை வச்சு அடித்து
முடிச்சிட்டோம். இந்த கான்செப்ட் போகிறதா நல்லது. நான் லட்சங்களில் செலவு பண்ணி செட்டை போட்டுட்டு அப்புறம் இல்லாமல் லாபம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட மீடியமாக, அதே மாதிரி கோழி வளர்ப்பில் அந்த கழிவு நீர் வேஸ்டேஜ் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். மெயின் வீட்டு கழிவு மற்ற கழிவுலாம் வந்து வேஸ்ட்டு தேங்கி நிற்காமல் அதை அப்புறப்படுத்திட்டிங்கன்னா அது நேச்சுரலாக இருந்தால் போதும். மழையில் எவ்வளோ நனைஞ்சாலும் அது ஒன்றாகாது. நாட்டுக்கோழி பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு மாதம் மழை பெஞ்சதெல்லாம் மழையிலே இருக்கும், அது பாட்டு சுற்றிட்டு இருக்கும். ரொம்ப அதிக மழை பெஞ்சால் தான் செட்டுக்கு வரும். அதான் வேறு ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது. அதேமாதிரி கொஞ்சம் கோழி குஞ்சியில் ஃபஸ்ட்டு வாரத்தில் ஒரு சொட்டு மருந்து, ரெண்டாவது வாரத்தில் ஒரு சொட்டு மருந்து, 28 நாளில் ஒரு சொட்டு மருந்து, அவ்வளோதான். அந்த 3 மருந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேக்சிமம் எந்த நோயும் வராது. நம்ம கோழியில் மற்ற பெரிய கோழியாக நாட்டி ஊசி போடணுமோ மற்றதும் தேவையில்லை. தீவனம் நம்ம கோதுமை அரிசி கம்பு கேவரு எது கிடைச்சாலும், எது கம்மியான அந்த டைம் என்ன ரேட்டு கம்மியாக விற்குதோ அதை மாதிரி போட்டுக்கலாம். நம்ம தீவன ரேட்டு கொடுத்து வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணும்னு ரொம்ப அதிகம் பட்ஜெட் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தென்னை மரத்தில் ஒரு மட்டையெல்லாம் நீங்கள் வெட்டி அப்படியே தூளாக போட்டிங்கன்னா அதில் கரையாக முடிக்க, அதுலேருந்து கரையாக உற்பத்தி அது பொறிக்கும். அந்த மொட்டையை வந்து அப்படியே நம்ம தென்னை மரத்தடியில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா குப்பையாக தான் இருக்கும், அது கரையாக முடிக்க அதுலேருந்தே கோழி எடுத்துக்கும், தேவையான தீனி எடுத்துக்கும். மாடு 2 மாடு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு 20% 30% தீவனம் சாணியிலேயே உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் மாடு ஒரு 50 கோழி வச்சுக்கிறான்னா ஒரு மாடு 2 மாடு இருந்ததுன்னா உங்களுக்கு தீனி அதில் 20-30% அதில் எடுத்துரும். அப்போ பச்சை பில்லு பாதி, அவ்வளோதான், மீதிபடி நல்லாயிருக்கும். அது ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த 3 சீசனில் தான் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக அந்த சீசன் மாறும் போது நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம என்ன நம்மகிட்ட இருக்குது, வெத்தலை கொடி இருக்குது, கீழா நெல்லி இருக்குது, அந்த குப்பைமேனிக்கீரை, அவ்வளோதான். மீதி என்ன புஞ்சி பூண்டு எல்லாம் என்ன பண்ணுங்கள், அந்த மழை காலம் வரும்போது அந்த அதாவது தொண்டைக்கு வந்து ரொம்ப அந்த சளி கட்டாமல் இருக்கிறதுக்கு, மழையும் பனி காலத்துக்கு ரெண்டும் இடைப்பட்டில் மழை காலத்துலேயும் போது நீங்கள் சாப்பாடு மாதிரி செஞ்சு நம்ம அந்த மூலிகையெல்லாம் கலந்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி சாப்பாடு கலக்க வேகும் போது போட்டு நல்லா பிரியாணி மாதிரி வச்சிங்களா, ஒரு கணக்கு நம்ம காரஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 2 டைம் போட்டு விட்டிங்கன்னா அந்த மட்டன் நோய்க்கு வரப்போகிறதுல வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி வெயில் காலத்தில் நமக்கு கடையில் சீப்பாக எப்படி வந்தாலும் வெங்காயம் கிடைக்கும், அது வேஸ்ட்டு வெங்காயம் இருக்கும், நம்ம அதுக்குன்னு போய் நல்ல வெங்காயம் வாங்கின அவசியம் கிடையாது. வெங்காயம் வாங்கினா நம்ம தயிர் போட்டு தயிரில் கலந்து ஒரு 2 வேளை வாரத்துக்கு 1 டைம் 2 டைம் வச்சிட்டிங்கன்னா இந்த வெயிலில் அது ஹீட் ஆகிறதோ மற்றதோ அந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ்வளோ நமக்கு தெரிஞ்சு நம்ம என்ன மேக்சிமம் நமக்கு அந்த இயற்கையில் யூஸ் பண்ணிக்குவோமோ அதை போட்டாவே போதும். ஏன்னா மேக்சிமம் நமக்கும் கோழிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, நம்ம சாப்பாடு தான் அதுவும் சாப்பிடுது. அதனால் இதுக்காக வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுதோ வீட்டில் எது வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வெங்காயம் ஏதாவது காய்கறி அப்படி கலந்து போட்டுருந்தோம்னா எல்லாம் சரியாயிடும். அதனால் வந்து இதுக்காக வந்து நம்ம வந்து மெடிக்கலில் போயிட்டு இந்த மருந்து ஊசி அதெல்லாம் போடணும் அவசியம் இல்லை. அப்படி போட்டு காப்பாற்றுன்னு காப்பாற்றிட இப்படி போட்டாவே அது வந்து நமக்கு அந்த நோயே வராது, தீனிக்கும் அது தீனி எடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சாப்பாடு செஞ்சு அதில் வேவச்சு அதில் போட்டிங்கன்னா அதுக்கு தீனி எடுத்துக்கும், நல்லபடியாகிடும். அதனால் இது வந்து பெரிய செலவு அமௌண்ட்டு முதல் வைக்கணும் அந்த மாதிரி வேலையே தேவையில்லை. நமக்கு ஒரு 20 சென்ட் ஒருத்தர் வச்சுருக்கிறாரா, வீட்டுக்கு பின்னாடி இருக்குதா, ஒரு 50 கோழி வளர்த்தலாம், தாராளமாக வளர்த்தலாம். ஒன்றும் அது பக்கத்து வீட்டுக்கு போகாத அளவுக்கு நம்ம எதனா பண்ணிட்டு கூட சுற்றியும் ஃபென்சிங் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது குறுகிரி வர பார்த்துட்டிங்கன்னா தாராளமாக வளர்த்தலாம். அவங்க வீட்டில் வேஸ்டேஜ் ஆகிறது ஒன்று ஒன்று தூக்கி போட்டுட்டு அது மாதிரி எவ்வளோதான். எனக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணணும் வேலையே கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு நோய் வந்துச்சுங்க, அவளை செத்து போச்சு, இவ்வளோ குரூப் போச்சு, அது எங்கேனா ஒன்று நடக்கிறது. அதுக்காக இது குரூப்பாக நோய் வந்துடும் பயந்துக்கிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. அது அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நமக்கு எதனா தெரிஞ்சிடும், ஏதாவது தடுப்பூசி போட்டுக்கலாம், அந்த மாதிரி வேலையும் வராது. நம்ம நம்ம வந்து பெரிய முதலீடும் போட தேவையில்ல, பெருசாக ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இதை பெரிய மெயின்டைன் பண்ணிட்டு கொடுக்க தேவையில்லை. முட்டை வந்து நமக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு 50 கோழி இருக்குதுன்னா நமக்கு ஒரு 15-20 முட்டை, பொட்டை கோழி ஒரு 50 வச்சுருக்கிறோன்னா நம்ம ஒரு 2-3 சேவல் இருந்தால் போதும், 3-4 சேவல் இருந்தால் போதும். அது ஒரு 50 கோழிக்கு நமக்கு 15 முட்டை, 20 அதிகபட்சம் ஒரு 20 முட்டை, 15 சராசரி வச்சாவே உங்களுக்கு கணக்கு பண்ணுங்களா, ஒரு முட்டை 12 ரூபா நமக்கு சாதாரணமாக வைத்த கூட உங்களுக்கு நல்ல லாபம். பார்த்தீங்கன்னா முட்டைக்கு டெய்லி வருமானம்னு பார்த்திங்கன்னா வாரத்தில் நம்ம கோழி கறிக்கு வந்து வாங்கிட்டு போகணும். ஒன்று சராசரி ஒரு 4 கோழி 5 கோழி நமக்கு தேவையோட ஒரு கோழி 500 ரூபா, வாரத்துக்கு 2500-3000 அப்படி கிடச்சிரும். அவ்வளோதான். அது நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு செட்டு பண்ணிட்டிங்கன்னா அந்த கோழிக்கு வளர்ப்புக்குன்னு விட்டுடலாம், கறிக்குன்னு கொடுக்குற மாதிரி அது தனியாக விட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோழிக்காக நாங்கள் மாடு வச்சுருக்குறோம். மாடு ஒரு 2 மாடுன்னா ஒரு மாடு இப்போ சினையாக இருக்குன்னா ஒரு மாடு நம்ம பால் யூஸுக்கு நம்ம வீட்டு யூஸுக்கு வச்சுருக்கிறோம், மீதி பக்கத்தில் எல்லாம் கொடுத்துடலாம். மெயினாக மாடு வச்சுருக்கிறது எதுக்குன்னா அந்த சாணி அதனுடைய எருவு வந்து உயிரணுக்களை உருவாக்குறதும் பூமியில் பட்ட அது கரையாக முடிக்கிறதும் அது வந்து கொஞ்சம் கோழிங்களுக்கு தீனிக்கு உங்களுக்கு ஒரு 30-40% அது கட்டுப்படி ஆகிடும். வளர்த்துறீங்க எங்கன்னா கிடைச்சுன்னா வெளியில் ரோட்டில் கிட்டேனா மாட்டு சாணி போடுதான் அதை பொறிக்க அந்த உள்ளே கொட்டினா கூட போதும், அது தீனி உங்களுக்கு இயற்கையாக கிடச்ச மாதிரி ஆகிடும், எந்த நோய் வராது. நீங்கள் மழை தண்ணியில் எதனா சாக்கடை தண்ணி குடித்தா கூட உங்களுக்கு வந்து அதுக்கு தானே நோய் வரும். ஆனால் அதே மாதிரி யூரினில் தின்னி மாடு நிற்கிற யூரின் போன தண்ணி நிற்கிது அதை குடிக்குதுன்னா கோழி ஒன்றுமே ஆகாது.
அது மாதிரி நான் லைவே பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி போயிட்டு சாணியோட கலந்த தண்ணி தேங்கி நிற்கும், அதை வந்து கோழி சாப்பிடும். அதனால் அந்த கோழிக்கு எந்த நோய் வராது. அதனால் நம்ம மாடு வளர்த்துறது கொஞ்சம் நல்லது. மாடு நமக்கு தேவையான பால் எடுத்துக்கலாம். மற்றபடி இதில் அந்த கோழி ப்ளஸ் மாடு அவ்வளோதான். அதுலேயே வந்து மேக்சிமம் கோழினோட மாட்டினுடைய சாணி கோழி யூஸ் ஆகிடுது. கோழி நமக்கு வளர்ப்பு, அது கோழி விற்றுக்கிறோம், முட்டை எடுத்துக்கிறோம். நம்ம ரொட்டேஷனாக நமக்கு ஒரு வருமானம் வந்துடும். அதே மாதிரி என்ன சார், நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளது இங்கே கொய்யா மரம் இருக்குது. மீதி பார்த்திங்கன்னா பலாக்கண்ணு, இந்த நெல்லி, வீட்டுக்கு தேவையான மரம் எல்லாமே என்னென்னலாம் சின்ன பசங்கள்லேருந்து நம்ம சாப்பிட்டோமோ, அதேமாதிரி நம்ம பசங்களுக்கு எதனால் நெல்லிக்கான ரெண்டு வகையான மூணு வகையான நெல்லிக்காய் இருக்குதுல்ல, அதனால் நெல்லி மரம் வச்சுருக்குறோம். பலாக்கண்ணு இதெல்லாம் அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா பலாக்கண்ணுலாம் நல்லா மரம் நல்லா கூடாரமாக வந்து அடியில் கோழி நல்லா ஒரு பத்து கோழி பஞ்சு கோழி அவ்வளோ படுத்துக்கும் அந்த நிழலுக்கு. சப்போட்டா, சப்போட்டா மரம் வந்து அவ்வளோ கூலிங். நீ ஒரு 15-10 சப்போட்டா மரம் வச்சிங்கன்னா அதில் 50-60 கோழி அதில் வந்து படுத்துக்கலாம். அந்த அதாவது வெயில் டைம் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இல்லை, 100-110 டிகிரி அடித்த கூட சப்போட்டா மாதிரி தண்ணி விட்டு வச்சிங்கன்னா அது இறப்புங்கிறதே, அது வெயில்னால செத்து போச்சிங்கன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சப்போட்டா மாதிரி பாருங்கள் நேராக அங்கே தான் போய் படுத்துக்கும். திறந்து விட்டால் வெயில் நேரம் அங்கே போய் படுத்துக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மரம் மேலே பழத்துக்கு நம்ம யூஸ் பண்ணால் சப்போட்டா மரம் கோழிக்கு யூஸ் ஆகிடுது, அடியில் நல்லது யூஸ் ஆகிடுது. தென்னை மரம் நம்மகிட்ட ஒரு 100 மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல காயாக இருக்கிறது தெரியலாம், இளநி எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இளநி வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவன் மிச்சம் மீதி விட்ட மீதி சைஸ் ஆனது முத்தலாச்சுன்னா கொப்பரையாகி நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட்டி நம்ம சிலையில் கொடுத்துருவோம். 1/2 லிட்டர் 1 லிட்டர் அது மாதிரி கேட்பாங்க, கொடுத்துருவோம். அடுத்தது எக்ஸ்ட்ரா வர நம்ம கொப்பரை தேங்காய் விற்றுருவோம். கொப்பரை பார்த்திங்கன்னா கிலோ 100-120 வாங்கிக்கிறாங்க, எண்ணெய்க்கு வாங்கி கடைக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க, அவங்களும் வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி இது வந்து மேக்சிமம் ஒரு ஃபேமிலி ஆள் வைக்காமல் நம்ம சொந்த உழைப்புலேயே வந்து ஒரு 100 ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர்னால் கிட்டத்தட்ட ஒரு 200-300 கோழி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது ஒன்று. அதுக்கு உண்டான கறி உண்டான கோழி மாடு எல்லாத்தையும் மாதிரி இதுவே வந்து ஒரு போதுமான வருமானமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே இப்போ மீன் குட்டை மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு இருக்கிறாங்க. இருக்குது தண்ணி கொஞ்சம் பரவாயில்ல கிணத்துல, அதை ரெடி பண்ணிட்டோம்னா அதில் வந்து கோழி ஒரு செட்டு அந்த மீன் கொட்டையை போட்டு அது மேலே ஒரு செட்டு போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கிற, இருக்குது செட்டு வச்சுட்டோம்னா அதனுடைய எச்சம் வந்து மீனுக்கு போயிடும். மீன் நம்ம வேஸ்டேஜ் ஆகிறதெல்லாம் எடுத்து போய் மீனில் அந்த பச்சை பில்லு ஏன்னா என்ன பிடிங்க நம்ம மீன் கொட்டையில் போட்டால் கூட மீன் சாப்பிட்டுக்கும், அந்த ஒரு ஐடியா வச்சுருக்குறோம். அவ்வளோ இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு முட்டை வாரம் வாரம் விற்கிற கோழி எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000-40,000 வரலையும். நம்ம இளநி பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2,000 ஒரு சாதாரண வெட்டினா கூட, இது வந்து ரெகுலர் வருமானத்துக்கு சொல்கிறேன். இடையில இடையெல்லாம் மொத்தமாக வருஷம் ஒரு டைம் இந்த முத்திரை தேங்காய் வெட்டி பண்ணால் அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வரும். மாதத்தில் ஒரு 30,000-40,000 வரலையும் சராசரி வரும். அது இல்லாமல் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது விற்கிறது மட்டும்தான் நம்ம கணக்கு பண்ணணும். நம்ம வந்து சொந்தத்துக்காக கோழி வாரத்துக்கு ஒன்று அடிக்கிறோம், அது கணக்கு பண்ணலாம். முட்டை நம்ம வீட்டுக்கு டெய்லியும் ஒரு 2-3 எடுப்போம். இது கடையில் வாங்கினா நம்ம காசு கொடுத்து வாங்கணும். பால் அதே மாதிரி நம்ம நல்ல பால் எங்கேயும் எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் நம்ம பாக்கெட் போல் எதுனாலும் வாங்கி நல்ல பால் குடிச்சிட முடியும். நம்ம சொந்தத்துக்கு அது நம்ம ஆரோக்கியமாக ஆகிக்கிறோம். இதெல்லாம் வந்து கணக்கில் அடங்காத கணக்கு பண்ண முடியாது. இந்த வருமானத்தை எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நல்லதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம 4 பேருக்கு நல்ல பொருளாக கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி நம்ம வாங்கிட்டு போகிறவங்களுக்கு. நம்ம இயற்கையாக வளர்ந்த முட்டைனா ஒரு குழந்தைங்களுக்கு பிறந்தது 2-3 வருஷத்துக்கு அம்மாவை கொடுக்கணும் சரி, தாய்க்கு கொடுக்கலாம் சரி, குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கும் போது முட்டை நல்ல முட்டையாக கொடுக்கணும்னா தேடி வராங்க. குழந்தைக்கு வேணுங்க, 1 வயசாகுது 2 வயசாகுது படிப்படியாக முட்டை கலந்து கொடுக்கணுன்ட்டாங்க அப்படின்னா தேடி வராங்க. ஏன்னா அவங்க என்ன தான் கடையில் வாங்கினாலும் அவர் திருப்தி இருக்காரு, லைவாக வந்து வாங்குறோமா. அதனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினாக குடும்பத்தில் கொஞ்சம் ஒத்துழைப்பு இருக்கணும். ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்க, வீட்டுக்கு வேலையை முடிச்சிட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு நம்ம எங்கன்னா வெளியில் எதனா ஒரு வேலைக்கு போவோம் வருவோம், வெளியில் போவோம். வீட்டில் இருக்கீங்க ஒரு லேடிஸ் இருந்தாங்கன்னா போதும், அவங்க அவளையும் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். பொழுதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும். எல்லா டைமும் ஒரு மணி நேரத்துக்கு பார்க்கணுக்கா தீனி போட்டோமா மேக்சிமம் நாய் மற்றபடி வந்து தூக்கிட்டு போவா நம்ம சேஃப்டி பண்ணிட்டோம்னா எந்த தொந்தரவும் இருக்காது. இது நம்ம அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நாங்கள் அந்த பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் மட்டத்தெல்லாம் விட்டுட்டு சரி நம்ம ஒரு சில நினைப்போம் என்ன ஃபைனான்ஸ்லாம் பண்ணி பெரிய லெவலில் என்னமோ பண்ணி சுற்றி இருந்தாங்க, இப்போ வந்து கம்மனு தோட்டத்தோட உட்காந்துட்டாங்க என்னவா என் தெரியல அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம ஒரு 3 மாதம் வீட்லேயே இருந்தோம் அந்த லாக்டவுன் போட்டதில். அப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். கோழினா எப்படி, ஆடு வளர்த்துறது மாடுனா எப்படின்னு பார்த்துக்கிட்டனால சரி நம்ம எவ்வளோ தான் அந்த காசு பணம் நிம்மதி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறது. சரி இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோழியை பார்த்துட்டு நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகிடுது, நல்ல பொருள் கிடச்ச மாதிரி ஆகிடுது, 4 பேர் கொடுத்த மாதிரி ஆகிடுது, எந்த டென்ஷனும் இல்லை, நம்ம ஒரு ரெகுலர் வருமானம் அவ்வளோதான். மற்றபடி நம்ம இதில் நம்ம கோவப்பட்டுக்கிட்டு அந்த கோழிக்கிட்டையும் சரி நம்ம மற்ற கஷ்டப்பட்டு கோவப்படுற வேலையும் கிடையாது, நிம்மதியாக இருக்குது. ஃபோனு வேலை கிடையாது, ஃபோனை தூக்கி ஓர வச்செல்லாம் நம்ம பாட்டுக்கு இயற்கையில் கொஞ்சம் வேலை செய்யணுமா, ஒரு கால் போட்டோமா காவா எடுத்தோமா தண்ணி விட்டோமானு நிம்மதியாக இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை, முடியுமான நிரந்தர வருமானம், நிம்மதியாக இருக்கும்.
மற்றபடி அதே மாதிரி பெரிய லாபம்ன்ட்டு நம்ம போனோம்னா அப்புறம் பெரிய செட்டு பெரிய பன்னெண்டு போன அந்த வேலையை வேணாம். நம்ம இருக்கிற 1.5 ஏக்கரா ஒரு 100 தென்னை மரம் இருக்குது. 100 தென்னை மரத்துக்குள்ளான 1.5 ஏக்கருக்குள்ளே அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன். கோழி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். இப்போ தான் நம்ம 2 வருஷமாக பார்த்துட்டு அனுபவத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய செட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் கோழி அதிகப்படுத்தலாம். அவ்வளோதான், ஒரு 500 கோழி, ஒரு 1000 அதிகபட்சம் ஒரு 500 to 1000 கோழிக்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னும் 40,000ங்கிறது ஒரு 40-50,000 ஒரு 60,000த்துக்குள்ளே கொண்டாந்து இருக்கலாம் வருமானம். இது எல்லாமே ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணலாம். நம்ம திருப்தியாக பார்த்தோம்னா ஒரு ஆள் நம்ம கூட எதனாவது சொட்டு மருந்து விடும் போது விடும்போது கூட 2 பேர் தான் முடிஞ்சுது. மாற்றபடி திருப்தியாக இருக்குது, நல்ல சந்தோஷமான பிரச்சனை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் வாழ்க்கை, வேறு ஒன்றும் நிம்மதியாக இருக்குன்னு வச்சிங்களேன். வணக்கம்.